பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் மாவு ரொம்ப ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறது, அந்த மாவை பயன்படுத்தி இடியாப்பம் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறாங்க. ஹெல்தியான ஃபுட், அதாவது ஆவியில் வேக வச்ச ஃபுட்டுன்னு எடுத்தோம்னா இட்லி, அதுக்கு அடுத்தது இடியாப்பம். இது எல்லா ஊர்கள்லேயுமே ரொம்ப ஃபேமஸானது தான். இடியாப்பத்துக்கு நிறைய சைட் டிஷ் கொடுப்பாங்க. தேங்காய் பால் இருக்கட்டும், பாயாவாக இருக்கட்டும், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அவியல் செய்வாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து செய்வாங்க. குருமா செஞ்சு கொடுப்பாங்க, இந்த மாதிரி செய்வாங்க. இதை வந்து நம்ம வீடுகள்லேயே வந்து செய்கிறது கஷ்டம்னு நிறைய பேர் செய்யறதுக்கு தயங்குறோம். ஆனால் இடியாப்பத்தையே ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடியாப்பம் மாவு வந்து இது கூட ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் வந்து நம்ம சேர்த்த போகிறோம். இந்த பொருளை சேர்த்து இந்த மாவை அரைச்சி நம்ம செய்யும் பொழுது இந்த இடியாப்பம் வந்து வரன் ஆகாமல், அதாவது ட்ரை ஆகாமல், காஞ்சி போகாமல் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்குங்க. அந்த மாதிரி மாவு எப்படி ரெடி பண்ணுறது, அதை வச்சு இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இடியாப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இடியாப்பம் மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த இடியாப்பம் மாவு வந்துட்டு பச்சரிசியில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வந்து கடைகள்லேயே மாவு பச்சரிசின்னு கிடைக்கும், அப்படி இல்லாட்டி நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பச்சரிசியை நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ரேஷன் பச்சரிசி தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த ரேஷன் பச்சரிசியை வந்துட்டு 5 கிலோ எடுத்திருக்கோம். இதை வந்துட்டு 4 முறை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கு வந்து ஈர பச்சரிசியை வந்து அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வறுத்து ஜலித்து நம்ம பதப்படுத்தி வச்சுருப்போம். அது கொஞ்சம் வேலை அதிகம்தான். ஆனால் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அரிசியை கழுவுறோம், ஊற வைக்கிறோம், காய வைக்கிறோம், அரைச்சிட்டு வந்த போகிறோம். அதில் வந்து அரைக்கும் பொழுது ஒரு பொருளை சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் வரும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இடியாப்ப மாவுக்கு 5 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கோம். அது வந்து நம்ம பெரிய பாத்திரத்தில் சேர்த்து நம்ம கழுவிக்கலாம். நம்ம வீடுகளில் வந்து இவ்வளோ மாவு வந்து தேவைப்படாது. கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 கிலோ கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இதே வந்து ஒரு பிஸ்னஸாக செய்கிறவங்க வந்து 5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ அந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு 5 கிலோ எடுத்திருக்கோம். இதை கழுவிக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசியை 4 முறை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி வடிச்சுட்டு நம்ம ஒரு கட்டிலில் வெள்ளை துணியை வந்து விரிச்சிட்டு அது மேலே வந்து நம்ம காய வச்சுக்கலாம். 1 நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய்ஞ்சதுன்னா இந்த மாவு வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப மாவுக்கு நம்ம பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்திருக்கோம். அதை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கோம். நல்லாவே காஞ்சிருச்சு. இது கூட வந்து ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி. பாருங்கள், வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது ஜவ்வரிசி, இது மாவு ஜவ்வரிசி. இது வந்துட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் வீதம், 5 கிலோ அரிசிக்கு நம்ம 1/2 கிலோ ஜவ்வரிசி எடுத்திருக்கோம். இது ரெண்டையுமே ஒன்றா வந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம கம்மியான குவான்டிட்டியாக இருந்தால் நம்ம வீட்லேயே மிக்சியில் அரைச்சிக்க முடியும். அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு நம்ம திரும்ப அரைச்சிக்கலாம். ஆனால் அதிகமாக செய்கிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறோங்கும்பொழுது நம்ம அதிகமாக தான் நம்ம அரைப்போம். அதனால் வந்து இது ஃப்ளோர் மில்லில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
நம்ம மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்திருக்கோம். இது வந்து அதிகமாக அரைச்சா நம்ம மிஷினில் தான் அரைக்கணும். அரைச்சிட்டு வந்ததை உடனே நம்ம வந்து ஆற போட்டுறணும். ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் வந்து நம்ம பெரிய பிளேட் வச்சுருக்கோம், இதில் ஆற போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பேப்பர் கூட விரித்து ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் அந்த மாதிரி ஏதாவது பெரிய இதாக ஷீட்டாக இருந்ததுன்னா அதை விரிச்சிட்டு அதில் வந்து இதை ஆற போட்டுறணும். இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாவை வந்துட்டு ஜலிச்சுட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணணும். எதுக்காக ஜலிக்கிறோன்னா நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது அதில் ஒரு சில குரணைகள்லாம் இருக்கும். அப்படி குரணை இருந்ததுன்னா நம்ம இடியாப்பம் பிழியும் போது அந்த ஓட்டையில் வந்து அடைச்சிக்கும், இடியாப்பம் வந்து சரியாக வராது. அதனால் இந்த மாவை வந்துட்டு ஆற வச்சு ஜலித்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஜலிச்சுக்கலாம். இப்போ இடியாப்பம் மாவு ஆற வச்சு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு, இது நல்லா சூடாறிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் ஜலித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவுமே நம்ம ஜலிச்சாச்சு. இதில் பாருங்கள், ஒரு கால் கப்பு அந்த மாதிரி ஒரு கையளவுக்கு வந்து குரணை இருக்குது. இந்த குரணை அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம இடியாப்பம் புளியும் போது இடியாப்பம் புளியிற அச்சில் வந்து அடைச்சிக்கும். அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இடியாப்பம் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு, ஜலிச்சு எல்லாம் வச்சாச்சு. இதை வந்துட்டு நம்ம ஏர்டைட்டான ஒரு டப்பாவில், ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ அல்லது வந்துட்டு ஒரு சம்படத்துலேயோ எதில் வேணால் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் ஈரமாக இருக்கக்கூடாது. நம்ம ட்ரையாக நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாவு எடுத்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கணுங்கிறது கிடையாது, நம்ம வெளியிலேயே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எப்போல்லாம் நமக்கு வந்து இடியாப்பம் தேவையோ அப்போல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் ஒரு கஷ்டம் கிடையாது. இது வந்து நீங்கள் வறுக்கவோ இல்லை அதுக்கடுத்தது ஆவியில் வேக வைக்கவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். அரிசியை நம்ம வந்து கழுவுறோம், ஊற வைக்கிறோம், காய வைக்கிறோம், அரைச்சிட்டு வந்துடுறோம். இடியாப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: இடியாப்பம் மாவு 1 கப், தண்ணி 1 கப், தேங்காய் 2 டீஸ்பூன். இப்போ இந்த இடியாப்பம் மாவு பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் எடுத்துருக்கோம். இதுக்கு ஈக்குவலாக நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், ரொம்ப கம்மியாக வேண்டாம். ஈக்குவலான தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு அது கூட நம்ம 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துறோம். இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும், தேங்காய் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த எண்ணெய் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம மாவு பிணைஞ்சு இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட்டாக செய்கிறோம் இல்லை தேங்காய் பால் செய்கிறோன்னா இடியாப்பத்துக்கு வந்து கம்மியாக உப்பு சேர்த்துனா போதும். இல்லை நம்ம காரம் சேர்த்துறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்தணும். இப்போ நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து நம்ம கரண்டி காம்பு இருந்ததுன்னா அல்லது மரக்கரண்டி இருந்ததுன்னா போட்டு கலரணும். ஏன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றுறனால நம்ம கை வைக்காமல் கரண்டியில் கலரிட்டு அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து மாவை நல்லா கரண்டியாலேயே நம்ம பிசைஞ்சாச்சு. ஏன்னா நல்லா சூடாக இருந்ததுனால கரண்டியால் அமுத்தி பிசைஞ்சாச்சு. சூடு ஆறினதுக்கப்புறம் நம்மளை கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சிட்டு இப்படி எடுத்தோம்னா பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் மாவு.
ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து கம்மியாக செய்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கிட்டு உடனே புளிஞ்சு எடுத்துடல. நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆக மாவு இருக்கும் கொடுக்கும். அதனால் கரெக்டான பதத்துக்கு நம்ம மாவு பிசைச்சோம்னா கை வலிக்காமல் நம்ம ஈஸியாக புளிஞ்சிக்க முடியும். முறுக்குப்படியில் நம்ம ஓமப்பொடி செய்வோம் இல்லைங்களா, அந்த தட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா சன்னமாக வேணும். இப்போ நம்ம இந்த பொடியிலையும் புளியலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி முறுக்குப்படி இருந்தாலும் நம்ம ஓமப்பொடியை வச்சு போட்டு நம்ம திருகிற டைப்லேயும் புளியலாம். அப்படி இல்லாட்டி இடியாப்பம்னு சொல்லிட்டு இடியாப்பம் புளியறதுன்னு சொல்லிட்டு மரத்தில் இருக்கும், அது கூட நம்ம அதில் போட்டு கூட ஈஸியாக புளிஞ்சிக்க முடியும். நம்ம வந்து அதிகமாக செய்யும் பொழுது இந்த முறுக்குப்படி தான் ஈஸியாக இருக்கும், ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய மாவு பிடிக்கும், நிறைய இடியாப்பம் வரும். அதனால் இந்த மாதிரி இதுலேயே நம்ம வந்து புளிஞ்சிக்க போகிறோம். அதுக்கடுத்தது இடியாப்பம் புளியிற தட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பனவோள தட்டு. இந்த தட்டில் பிழிஞ்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டீல் இது இருக்குது, இடியாப்ப தட்டு இருக்குது, இந்த ஸ்டாண்டோடு இருக்கும். நம்ம மூணு தட்டு அஞ்சு தட்டு எது வேணால் கிடைக்கும். இந்த தட்டில் கூட நம்ம எண்ணெய் தடவிட்டு பிழிஞ்சிட்டு நம்ம குக்கரில் நம்ம வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இட்லி பானையிலேயே வந்துட்டு இட்லி தட்டு மேலே துணியை போட்டுட்டு அந்த இட்லி குழியிலேயே வந்து ஒவ்வொரு இதாக நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் வந்து எத்தனை விதமாக கூட நம்ம புளிஞ்சு எடுத்துக்க முடியும். நம்ம இப்போ இந்த அச்சில் போட்டு நம்ம பனை ஓலையில் போட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நாலு தட்டில் புளிஞ்சிட்டேன். இதை வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு ஸ்டீமர் தட்டு போட்டு அது மேலே வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்தால் போதும், சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிரும். இடியாப்பம் மாவு பார்த்திங்கன்னா இதில் புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கதா. அதே போல் புளி இப்படி புளியும்போது பார்த்திங்கன்னா கட் ஆகாமல் அப்படியே நூல் மாதிரி வரும், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாவோட பதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இது சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நைஸாக அரைச்சிருக்கோம், இது வந்து அதுக்காக ஜலிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்கனால இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்க முடியும். எல்லாருமே வந்து இடியாப்பம் பிழியறது கஷ்டம்னு சொல்லிட்டு தான் நம்ம செய்கிறதில்ல, ஆனால் இது வந்து நல்லா ஈஸியாக செஞ்சுக்க முடியும். இதை வந்து நான் அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கோம், இது வேகும்போது ஒன்றும் ஆகாது. இது வந்து ஒரு மூணு நிமிஷம் வெந்ததுன்னா போதும், இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் செஞ்சுருக்கோம். இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் பாலில் வந்து நாட்டு சக்கரை கலந்துருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி கலரில் இருக்குது. நீங்கள் ஒயிட் சுகர் வேணால் சேர்த்துக்கலாம், ஆனால் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணுங்கிறனால நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். பாருங்கள், பாருங்கள் இடியாப்பம் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது. நம்ம எடுத்தே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நம்ம வீடியோ பண்ணுறதுனால, ரொம்ப காயில் எதுவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து வெஜிடபிள் குருமா பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆனால் இதுலேயும் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இன்னைக்கு
இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஆவியில் வேக வச்ச டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த இடியாப்பம் வந்துட்டு நம்ம பிழியறது கஷ்டம்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து நம்ம செய்யறதுக்கே நம்ம தயங்குறோம். ஏன்னா இடியாப்பம் பிழிஞ்சா கை வலிக்கும், ரொம்ப மாவு வந்து டைட்டாக இருக்கும், பிழிய முடியாது அப்படிங்கிற டவுட்னாலேயே நம்ம செய்யாமல் இருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போனாலும் நம்ம டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் இடியாப்பம் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அது கூட சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் கொடுக்கலாம், அதுக்கடுத்து வெறும் நான் வந்து தக்காளி குருமா கொடுக்கலாம், வெஜ்ஜு குருமா கொடுக்கலாம், வடகரி கொடுக்கலாம், பாயா கொடுக்கலாம். இந்த மாதிரி சைட் டிஷ் வந்து எக்கச்சக்கமாக நம்ம செஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான இடியாப்பம் வந்து எப்படி செய்யறது, அதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த இடியாப்ப வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.